வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி உடுத்திரராசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மேலும் 1356 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 1356 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். நேற்றைய தினமே 400 அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் அதிகமானோர் மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என அஜித் ரோகண குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் 33,949 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தில் உள்ள பிரவேசிக்கக்கூடிய 14 இடங்களில் நேற்றைய தினம் 2,795 வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் அனாவசியமாக பயணித்த 56 பேர் திருப்பி அனுப்பப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 230 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஜால் மாவட்டத்தினைச் சேர்ந்த 11 பேர் உட்பட வடக்கில் 27 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜாழ்ப்பாணம் மாநகர எல்லைக்குள் 6 பேர், சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேர், ஜால் போதனா வைத்தியசாலையில் 2 பேர் என ஜால் மாவட்டத்தில் 11 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கரைச்சி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 11 பேர், பூனகிரி சுகாதார வைத்தியசாலை அதிகாரி பிரிவில் 3 பேர் என கிளிநொச்சி மாவட்டத்தில் 14 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம் ஆதார வைத்தியசாலையில் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற முகத்தை மறைத்து அணிக்கும் கண்ணாடி கவசத்தை அணிய பரிந்துரைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 பாதுகாப்பை பெற முகக்கவசத்திற்கு மாற்றீடாக முகத்தை மறைத்து அணிக்கும் கண்ணாடி கவசத்தை அணிய பரிந்துரைக்கப்படவில்லை என இலங்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அது பொருத்தமானது அல்ல எனவும் இலங்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. நீர்த்துளிகள் நேரடியாக முகத்தில் இறங்குவதை தடுக்கும் பொருட்டு ஒருவர் கண்ணாடி முகக்கவசத்தை அணிவது பொருத்தமானது. தும்மல் மற்றும் இருமல் ஆகியவற்றிலிருந்து அது பாதுகாப்பை வழங்குகின்றது. இருப்பினும் மற்றவர்களின் சுவாச துளிகளை தடுப்பதிலிருந்து அது ஒருவரை பாதுகாக்காது என்று சுகாதார பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே முழு பாதுகாப்பை பெற முகக்கவசத்தை அணிவது மிகவும் பொருத்தமானதாகும். மேலும் COVID-19 மக்களை முகக்கவசம் மட்டும் பாதுகாத்துக் கொள்ளாது என்பதனால் முகக்கவசம் மட்டும் அணிவதை நம்ப வேண்டாம் என்றும் பணியகம் வலியுறுத்தியுள்ளது. பெரிய கூட்டங்களை தவிர்ப்பது மற்றும் சமூக தூரத்தை பராமரிப்பது மிக முக்கியமானது என இலங்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இடைக்கால நட்டவீட்டை பெற்றுக்கொள்ள தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அலிசப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக எக்ஸ்பிரஸ் பெல் கப்பலினால் இலங்கைக்கு ஏற்பட்ட தாக்கம் மற்றும் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் நட்டவீட்டை பெற்றுக்கொள்வது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. அனைத்து துறைகளுக்கும் ஏதுவான வகையில் குறித்த நட்டவீட்டை பெறுவது தொடர்பாக ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் நீதியமைச்சர் அலிசப்ரி தலைமையில் துறைமுக அமைச்சர் ரோஹித அபே குணவர்தன, நகர அபிவிருத்தி மற்றும் கரையோர பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் நாளக கொடகேவா
மற்றும் சட்டம் அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் ஆகியோரின் பங்களிப்புடன் குறித்த கலந்துரையாடல் நடாத்தப்பட்டது. இதன்போது நட்டகட்டை பெற்றுக் கொள்வதற்காக சட்டம் அதிபர் தனது பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பில் இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டது. கலந்துரையாடலின் பின்னர் கருத்து வெளியிட்ட நீதியமைச்சர் அலிசப்டி, கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கான பரிந்துரைகளை வழங்குவது தொடர்பில் சட்டம் அதிபர் தனது பணிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்போது இடைக்கால நட்டகீட்டு கொடுப்பனவாக 40 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டகீடு பெற்றுக் கொள்வதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள கப்பல் உரிமையாளர்களின் சங்கத்துடன் இதுகுறித்து சட்டம் அதிபரினால் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதனையடுத்து முழுமையான நட்டகீட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பாக அனைத்து துறைகளையும் உள்ளடக்கும் வகையில் 5 உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை இந்த பேரிழப்பால் பாதிக்கப்பட்ட துறைசாரா தரப்பினர் யாரேனும் இருப்பார்களாயின் அவர்களுக்கும் நட்டகீட்டை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக பிரிதொரு குழுவை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த குழு தொடர்பாக வெகுஜன ஊடகங்களில் பகிரப்பட்டுள்ள பாதிக்கப்பட்டவர்களின் குறைகளை அறிந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அதனூடாக பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான நட்டகீட்டை பெற்றுக் கொள்ள முடியும் என நீதியமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார். உதய கம்மன்பில ஒத்திகையுடன் நாடகம் நடத்தியுள்ளார் என ஐக்கிய பிரஜைகள் கூட்டமைப்பின் இணைப்பாளர் சமீர பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் பாலர் பாடசாலை மாணவர்களை போன்று இருப்பதாக ஐக்கிய பிரஜைகள் கூட்டமைப்பின் இணைப்பாளர் சமீர பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களும் உறுப்பினர்களும் பாலர் வகுப்பில் உள்ள சிறார்கள் போன்று செயல்படுகின்றார்கள். ஒருவருக்கு ஏற்படும் இயற்கை உபாதையை சுத்தம் செய்யும் போது மற்றவர் அதே விடயத்தை ஆரம்பித்து விடுகின்றார். இன்னொருவரை சுத்தப்படுத்தும் போது வேறொருவர் அழ ஆரம்பிக்கின்றார். எரிபொருள் விலையேற்ற விடயத்தில் அமைச்சர் உதயகம்மன் பிளவுக்கும் ஆளும் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் என்பவருக்கும் இடையிலான முருகன் நிலையம் இதனையே பறைசாற்றுகின்றது. இந்த நிலையில் நேற்று அமைச்சர் உதயகம்மன் பில விளக்கத்தை வழங்குவதற்காக கூட்டிய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த கருத்துக்கள் நீண்டகாலம் திட்டமிடப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்ட நாடகம் போன்று முன்னரே திட்டமிட்ட வகையில் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் திரைக்கு பின்னால் இருந்து இயக்கிய நிலையில் அவர் திரைக்கு முன்பாக வந்து தனது கதாபாத்திரத்தை காப்பாற்றிக் கொண்ட செயற்பாடுதான் இங்கு இடம்பெற்றது. உதயகம்மன் பில செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்த போது சாகர காரியவசம் பின்னால் இருந்து மோட்டார் குண்டால் தாக்கினார். வரலாற்றில் இதுபோன்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஜூலியஸ் சீசர் காலத்திலும் அவரது அமைச்சரவையின் உறுப்பினர்களே சீசரை கொலை செய்தார்கள். அதில் சீசருக்கு நம்பிக்கையான புரூட்டஸ் என்பவரும் அவரை கத்தியால் குத்தினார். அதை பார்த்த சீசர் தனது இறுதி மூச்சின் போதும் நீயுமா என்னை குத்தினாய் புரூட்டஸ் என்று கூறிவிட்டு மரணித்தார். இதே நிலைதான் எதிர்காலத்தில் பிரதமருக்கும் ஏற்படும். அப்போது அவர் நீயுமா பசீர் அல்லது நீயுமா சாகர் என்று கூக்குரலிட நேரிடும். இவ்வாறான ஒரு நிச்சயமற்ற நிர்வாகத்தை கொண்ட அரசாங்கத்துடன் இந்த நாட்டு மக்கள் தங்களின் வாழ்வாதார போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். அப்பூர்வ சம்பாவிய சாகித்ய என்னதையாக தமை ஷேக்ஸ்பியர்கே அர சீசர் சம்பந்தேந்தின நாட்டியம். மட்டு அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கமாக மாறிவிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உரப்பற்றாக்குறையை எதிர்நோக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மேராட்டி கோவி ஜனதாவ 3 தின பரபத்தல பிராஸ்டி அது கோவின்ட்டு கடந்த பொது தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவும் மொட்டு கட்சியினரும் அரசாங்கத்தை அமைத்த பின்னர் உரங்களை இலவசமாக வழங்குவதாகவும் மானியங்கள் வழங்குவதாகவும் கூறினார்கள். ஆட்சிக்கு வந்து 1.5 வருடங்கள் கடந்த பின்னரும் மானியங்களும் இல்லை, பணம் செலுத்தி பெறுவதற்கு உரமும் இல்லாத கையாளாகாத அரசாங்கமாக மாறியுள்ளார்கள். நாங்கள் 1000 ரூபாவுக்கு வழங்கிய உரம் இன்று 3000 ரூபாவுக்கும் 4000 ரூபாய்க்கு நாங்கள் வழங்கிய கிருமி நாசினி இன்று 10000 ரூபாய்களுக்கும் கருப்பு சந்தையில் ரகசியமாக விற்கப்படும்.
வருகின்றது. விவசாயிகள் அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். எண்ணெய் விலை அதிகரிப்பை தொடர்ந்து உழவு இயந்திரங்களின் உழவு கூலியும் அதிகரிக்கப்படும். இதனால் பாதிக்கப்பட போவதே விவசாய சமூகம் மாத்திரமே. உலக நடைமுறைகளில் இல்லாத ஒரு கொள்கையை இங்கு ஜனாதிபதி புதிதாக நடைமுறைப்படுத்த முயல்கின்றார். முற்றிலுமாக கார்பனிக் உர பயன்பாடு இன்று எந்த நாட்டிலும் பின்பற்றப்படுவதில்லை. உலக பொருளாதாரங்களில் 100% கார்பனிக் உரங்களை கொண்டு முன்னேறிய நாடு எதுவும் இல்லை என்று எங்களுக்கு தெரியும். உர பற்றாக்குறையால் 60-40% குறைவடையும் என்று விவசாயத்துறை சார்ந்த நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சில அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஒட்டுமொத்த நெல்லையும் ரகசியமாக களஞ்சியப்படுத்தியதால் இன்று 120 ரூபாய்க்கு இருந்த கீரி சம்பா 240 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அறுவடை குறையும் போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும். பின்னர் அரிசியையும் பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டி ஏற்படும். பயிர் வளரவில்லை என்று விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். 1960களில் நெல் உற்பத்தி 600,000 மெட்ரிக் டன் தேவைப்பட்டது. நாங்கள் 500,000 மெட்ரிக் டன்களுக்கும் மேலதிகமாக கொண்டு வந்தோம். சீனாவில் இருந்து அதிகமாக கொண்டு வந்தோம். பிறகு அக்கால தலைவர்கள் எமது நாட்டை அரிசியில் தன்னிறைவு கொண்ட நாடாக மாற்றினார்கள். இன்றைய உர பற்றாக்குறையும் சீனாவின் ஒரு சதியா என்று சந்தேகம் எழுகிறது. நாட்டை விவசாயிகளுக்கு ஒப்படைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஜாழ்ப்பாணம் நயினாதீப தெற்கு கடற்கரையில் மருத்துவ கழிவுகள் கரையொதுங்கியுள்ளன. ஜாழ்ப்பாணம் நயினாதீவு தெற்கு கடற்கரையில் மருத்துவ கழிவுகள் கரையொதுங்கியுள்ளன. இதனால் மக்களிடையே அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. அவை இந்தியாவின் கடலில் அழைக்கப்பட்டு வந்தவையா என்று குழப்ப நிலை காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். வெற்று ஊசிகள், மாத்திரை வெற்று கடதாசிகள் உள்ளிட்டவையே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளன. சம்பவம் தொடர்பில் நயினாதீவு பொதுச் சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் பென்னியின் கண்ணீர் அமைப்பினால் 110 குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்கு உட்பட்ட சுதந்திரபுரம் பகுதியில் 110 குடும்பங்களுக்கு உலர்நுப்பு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் உள்ள புலம்பெயர் மக்களின் நிதி பங்களிப்பில் பென்னியின் கண்ணீர் அமைப்பினால் 2,300 ரூபாய் பெறுமதியான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு கிராம சேவகர் ஊடாக குறித்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. வெண்ணியின் கண்ணீர் அமைப்பின் இணைப்பாளர், சுதந்திரபுரம் கிராம அலுவலர் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக உத்தியோகத்தர்களின் பங்கு பெற்றலுடன் மக்களுக்கான உலர்நுப்பு பொதிகள் வழங்கப்பட்டன. அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் பில் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்பு உட்பட மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையிலான பல தீர்மானங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இதே நிலைமை தொடருமாயின் நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டுமாயின் அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் தாங்கியொன்றின் விலை $20 வரை குறைவடைந்த போதிலும் அதன் மூலம் பயன்பெறக்கூடிய சலுகையை இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கவில்லை. மாறாக இதன் மூலம் கிடைக்கும் லாபத்தினூடாக நிதியமைப்பொன்றின் ஸ்தாபிக்கும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை அதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தனவந்தர்களுக்கு வரி சலுகையை வழங்கியமையின் காரணமாக அரசாங்கத்திற்கு பாரிய நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதனால் தற்போது அந்த சுமையை மக்கள் மீது இறக்க முயற்சிக்கின்றனர். இதனை நாம் கடுமையாக எதிர்கொண்டோம். அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக பாராளுமன்றத்தின் ஊடாக மிக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு தேவை ஏற்படின் நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கு எதிர்கட்சி என்ற ரீதியில் பின்வாங்க போவதில்லை. இதுவே எமது எதிர்பார்ப்பாகும். எந்த ஒரு விடயத்தையும் முறையாக செய்து முடிக்க முடியாத மற்றும் முக்கிய தீர்மானங்களை ஸ்திரமாக எடுக்க முடியாத அரசாங்கத்தின் இயலாமை எரிபொருள் விலை அதிகரிப்பின் ஊடாக வெளிப்பட்டுள்ளது. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஒரு விடயத்தை கூறுகின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவின் பொதுச் செயலாளர் வெளிநபர் அல்ல. அதேபோன்று பொதுஜன பெரமுணவுக்கு அரசாங்கத்திற்கு வெவ்வேறானது அல்ல.
அவ்வாறிருக்கையில் இவர் பிரிதொரு கதையை கூறுகின்றார். எவ்வாறு இருப்பினும் உண்மை பிரச்சனையான எரிபொருள் விலை விவகாரம் மறைக்கப்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. மக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம். G7 போன்ற குழுக்கள் உலகை ஆள முடியாது என பிரித்தானியாவில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. உலகத்தில் சிறு குழுக்கள் முடிவு எடுக்கும் காலம் நீண்ட நாட்களுக்கு முன்னதாகவே முடிந்துவிட்டதாக பிரித்தானியாவில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் செங் சேஹுகாங் தெரிவித்துள்ளார். குறைந்த மற்றும் நடுத்தர் வருமானம் கொண்ட நாடுகளின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவவும் சீனாவின் திட்டத்தை போன்று ஒரு திட்டத்தை உருவாக்க G7 நாட்டு தலைவர்கள் முடிவெடுத்துள்ள பின்னணியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சில நாடுகள் அடங்கிய சிறு குழுக்கள் முடிவு எடுக்கும் காலம் நீண்ட நாட்களுக்கு முன்னதாகவே முடிந்துவிட்டது. சிறு குழுக்கள் இனியும் உலகை ஆள முடியாது. சீனாவை பொறுத்தவரை அளவில் பெரிய நாடோ அல்லது சிறிய நாடோ, பலவீனமானதோ அல்லது பலமான நாடோ, ஏழையோ அல்லது பணக்கார நாடோ, அனைத்தும் சமமே. சர்வதேச விவகாரங்களில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கையை ஒட்டிய சர்வதேச முடிவுகள் எட்டப்பட வேண்டும். G7 போன்ற குழுக்கள் உலகை ஆள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்க வேண்டும் என யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமரச தலைவர் எஸ் வர்ணகுலசிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் தற்போது அமலில் உள்ள பயணக் கட்டுப்பாடு மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் காரணமாக அரசாங்கம் மீனவர்களுக்கு மண்ணெண்ணெய் நிவாரணம் வழங்க வேண்டும் என யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் சமாசங்களின் சம்மேளன உபத்தலைவர் எஸ் வர்ணகுலசிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரத்யேகமாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். தற்சமயம் எங்கிருந்த மீனவர்கள் நிலைப்பாடு கேள்விக்குறியாக இருக்கின்றது. முற்றுமுழுதாக வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கடலிலே மீனின பெருக்கம் இல்லாமல் மீன் இல்லாமல் சரியான கஷ்டத்தில் உள்ளாக இருக்கிறார்கள். கப்பல் ஒன்று வந்து எரிஞ்சு தாண்டு ரசாயனம் கலக்கப்பட்டதால் தென்னிலங்கையில் வந்து எங்கிருந்த மீனுக்கு வந்து ஒரு பெருமதி இல்லாமல் போய்விட்டார். அந்த நிலைமையில் எங்கிருந்த மீன்களிருந்த விலை சரியான முறையில் குறைஞ்சி எங்கிருந்த மக்களிருந்த வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கு. எப்படித்தான் கூட்டினாலும் நாங்கள் நடுத்தர மக்களும் இருக்க வறுமக்கோட்டுக்கு இருக்கிற மக்களும் தான் நாங்கள் தான் சாகப்போம். இந்த விலை குறைஞ்சொண்டு போதே தவிர கூடுதல் இல்லை. ஜனாதிபதி அவர்களும் பிரதமர்களும் கடத்தல் அமைச்சர் திரு டக்ளஸ் வந்தவர்களும் கவனத்தில் கொண்டு எங்கிருந்த மக்களுக்கு மானிய அடிப்படையில் மண்ணெண்ணை வழங்கும்படி நாங்கள் அவைகளை தாழ்மையுடனும் அன்பாக கேட்டு நிற்கின்றோம். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் நடவடிக்கைகளை கண்டித்து இந்திய தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீனவர்கள் எதிர்வரும் புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். இலங்கை அதிகாரிகள் பாரம்பரிய மீன்பிடி கடற்பரப்பில் பயன்பாட்டில் இல்லாத பேருந்துகளை இறக்கி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளனர். தமிழகத்தில் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவு பெற்றது. இந்த மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்களது படகுகளை பராமரித்து பணியில் செய்து வருவதுடன் அதனை வழக்கமாகவும் கொண்டுள்ளனர். இந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலத்தில் தங்களது படகுகளை மராமத்து பணி செய்யாமல் மேலும் 15 நாட்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை பராமரித்து பணி செய்துவிட்டு எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு பின்னர் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் என முடிவு செய்துள்ளனர். அதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி டோன்கள் அலுவலக வளாகத்தில் விசைப்படகு மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளனர். இதன்போது பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டதுடன் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே எதிர்வரும் புதன்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டதாக ராமேஸ்வரம் மீனவ சங்க தலைவர் ஜேசுராஜா தெரிவித்தார். பல லட்சம் கோடி அந்நிய செலவணி ஈட்டுக் கொடுக்குற இந்த மீன்பிடி தொழில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய டீசல் விலை உயர்வால் வெகுவாக பாதிக்கப்பட்டு தொழிலே கேள்விக்குறியாகிற நிலையாக இருக்கு. மத்திய அரசு சாலை வரி, கலால் வரி போன்ற வரிகளை நீக்கி உற்பத்தி விலையிலே வழங்குங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இலங்கை அரசாங்கம் வந்து
தமிழக பாரம்பரியமாக மீன் பிடிக்கிற இடத்துல இந்த பஸ்ஸை கொண்டு வெறும் கூண்டை கொண்டு கடலில் தாத்து ஒரு முட்டாள்தனமான செயலை செய்கிறாங்க. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா நாங்கள் பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கும் போது வலைக்கிழிஞ்சு எங்களுடைய வலைகள் சேதப்படும், படகு ஒரு மூழ்கக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்குது. உடனே இதை மத்திய அரசு தடுத்து நிறுத்துன்னு சொல்லி இந்த ரெண்டு கோரிக்கைகளை வரையில் வலியுறுத்தி வருகின்ற 16ஆம் தேதி ராமேஸ்வரம் மத்திய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இந்த டீசல் விலையை குறைச்சி கொடுக்கணும், அதே மாதிரி இந்த பசு போடுறதை உடனே தடுத்து நிறுத்தி மீனவருடைய வாழ்வாதாரத்தை காக்கணும். சீரற்ற காலநிலை காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் 93 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 93 குடும்பங்களைச் சேர்ந்த 335 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உதவி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார். 58 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 4 சிறு தொழில் முயற்சியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.